வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண ஃபைல்ஸ், கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ் அப்படிலாம் அதெல்லாம் வந்து எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் அதை ரெக்கவரி பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அவுட் டிவைஸில் மட்டும்தான் எடுக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் வந்து ரூட் பண்ணணும். ரூட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதை ரூட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதை ரூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரீ வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிக்கவரி ஆகாது. இது வந்து ப்ரீமியம் லிங்க்கு, அதனால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் இது உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேலரியில் பாருங்கள், எந்த இமேஜ் மேலே எல்லா இமேஜும் டெலிட் ஆயிடுச்சு. இந்த கேலரியில் இப்போ இருக்கிற இமேஜ் வந்து நான் இப்போ பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெக்கவரின்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜேபிஜி இமேஜ், MP4, வீடியோ ஃபார்மேட்டு, ஃபோட்டோ ஃபார்மேட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து JPG ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாருங்கள், ரூட் டிவைஸ் வந்து கேட்குது. ரூட் டிவைஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து டிடெக்ட் பண்ணுது. அதில் வந்து நான் இப்போ பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்து ஸ்கேன் கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்து ஸ்கேன் கொடுத்தோடனே பாருங்கள் டிலீட் ஆன எல்லா ஃபைலுமே வரும். இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் டிலீட் ஆன ஃபைல் எல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக கேலரி ஃபுல்லாக எம்டியாக இருந்தது, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் அந்த ரிலேட்டட் ஃபைல் இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ரெக்கவரின்றது, அதுவும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வந்து அதோட மெசேஜ் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கான்டாக்ட்ஸ் ரெக்கவரி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டான்னு கேட்கும். ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். இது பாருங்கள் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ரிக்கவரி ஆகிடுச்சு. கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம்.